ஸ்ட்ராபெரி ஃபார்மில் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆப்பிள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குட்டி குட்டி ஆப்பிள் வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது தொட்டாவே அழகாக நம்ம கையில் வருது. போலண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் தான் வந்து பெஸ்ட் மந்த் ஃபார் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இங்கே வந்து சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவர் செரீஸ், ஸ்வீட் செரீஸ், பில்பெரிஸ், கூஸ்பெரிஸ், ராஸ்பெரிஸ், கரண்ட்ஸ், பிராம்பிள்ஸ், ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்லேயும் சரி சூப்பர் மார்க்கெட்லேயும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அது போக ஒரு சில ஃபார்முக்கு வந்து நம்மளே டைரெக்டாக கூட போய் பழம் பறித்து வாங்கிட்டு வரலாம். ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க, இந்த சைட் ஃபுல்லாக ப்ளூபெரிஸ், அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆப்பிள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குட்டி குட்டி ஆப்பிள் வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆப்பிள் சீசன் வந்து இனிமேல் தான் வரும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும் வந்து நம்ம பறிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் போட்டு ஒரு கேஜிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம ஊர் கரன்சியில் வந்து இந்த ஊர் கரன்சியில் 5 PLN. ஸோ நம்ம ஊர் கரன்சியில் வந்து ஒரு 100 INR வந்து ஒரு கேஜிக்கு வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராபெரி தான் வந்து போலண்டில் வந்து குயின் ஆஃப் த ஃப்ரூட்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய கொத்தா இருக்கு, ஆனால் இதில் பாதி இது அழுகலாக இருக்கு. ஒரு ரோ பறிச்சுட்டு இருக்கோம்னா அந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த ரோ போகணும். அடுத்த ரோ போகும்போது எப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி போகக்கூடாது, நடுவில் வந்து இந்த எண்டு வந்து தான் திரும்ப அடுத்த ரோ போகணும். நம்ம கால் வந்து இதில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு மணி நேரம் பறிச்சிருப்போம். பறித்து ஆல்மோஸ்ட் இந்த பேஸ்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் நம்ம இந்த பேஸ்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா இன்னொரு பேஸ்கெட் கூட நம்ம வாங்கி வந்து பறிச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பறிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெயிட் செக் பண்ணி அந்த வெயிட்டுக்கு தான் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூபெரி பறிக்க போகிறோம். ஸோ ப்ளூபெரி பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி பாக்ஸஸ். ஸோ இதில் தான் வந்து ப்ளூபெரிஸ் பறிக்கிறதுக்கு ஓனரே இந்த மாதிரி எப்படி பறிக்கணும்னு சொல்லி சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ப்ளூபெரி பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பார்க்குறதுக்கு அது இருக்கதே தெரியாது, பட் இப்படி வளர்க்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலே வந்து நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படி டச் பண்ணாவே வந்து அப்படி கையில் உழுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ கொசு 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 கொசுன்னு ஒரு செடியிலே நம்ம வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே வந்து ஒரு கொப்புலையே நான் வந்து இவ்வளோ பழம் பறித்தேன்.
வந்து இப்போ ஸ்ட்ராபெரிஸ் ப்ளூபெரிஸ் ரெண்டுமே பறிச்சு முடிச்சாச்சு. ஸோ ஸ்ட்ராபெரிஸில் ஒரு ரெண்டு பேஸ்கெட்டும் ப்ளூபெரிஸில் வந்து ஒரு 6 பாக்ஸும் நம்ம வந்து பறிச்சிருக்கோம். இப்போ போயிட்டு முன்னாடி போய் என்ட்ரன்ஸில் வந்து ஓனர்கிட்ட அதை வெயிட் போட்டு பே பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு தான் வாங்கிட்டு போக வேண்டியதான். கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்திருக்க ஃபீல் எனக்கு இருக்கு. இங்கே வந்து என்ன சொல்றது, டிராக்டர், ஆடு, மாடு, கோழி எல்லாமே வந்து இங்கே வந்து வளர்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்ட் டைமாகவே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து பறிச்சு கொடுக்கறத பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போலண்ட் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அதை வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சேஃபாக இருங்க. மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.